குமரமலை முருகன் கோவிலில் நடந்தது என்ன? குருக்கள் கொள்ளையடிக்கிறார்களா? திருமணத்தின் பெயரில் கட்டண கொள்ளையா? புதுக்கோட்டையிலிருந்து பொன்னமராவதி செல்லும் வழியில் உள்ளது குமரமலை முருகன் கோவில். இந்த கோவிலுக்கென்று தல வரலாறு என்று ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் இந்த கோவிலானது இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்ற சொலவடைக்கேற்ப இங்குள்ள குன்றின் மீதும் குமரன் குடிகொண்டுள்ளான். தமிழகத்தின் மற்ற முருகன் கோவில்களில் நடக்கும் அத்தனை வைபவங்களும் இந்த கோவிலிலும் நடக்கும். இந்த நிலையில் இந்த கோவிலுக்கு வந்து திருமணம் செய்து கொண்டால் மணமக்கள் நலமுடன் வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையும் இந்த பகுதியில் இருப்பதால் சுற்று வட்டாரங்களில் உள்ள பல ஊர்களிலிருந்தும் திருமண வீட்டார் இந்த கோவிலுக்கு வந்து திருமணம் செய்து கொள்வது வழக்கம். குறிப்பாக திருமண மண்டபங்கள் பிடித்து அதற்குரிய வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆகாது என்று நினைத்து சிக்கனத்தை கடைபிடிக்க நினைக்கும் ஏழை குடும்பங்களை சேர்ந்தவர்களும் கோவிலில் திருமணம் செய்து கொண்டால் செலவு மிச்சம் என்று நினைப்பவர்கள் கோவிலை நாடி வருவது குமரமலை மட்டுமல்ல, தமிழகத்தின் பெரும்பாலான கோவில்களை நாடி வருவது வழக்கமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி அன்று இந்த கோவிலில் 30க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றதாகவும் திருமணம் ஒன்றிற்கு திருமணம் செய்து வைக்கும் குருக்கள் ₹3,500 வசூலிப்பதாகவும் அவ்வாறு வசூலிக்கும் தொகைக்கு உரிய ரசீது தருவதில்லை எனவும் அந்த கோவிலில் அர்ச்சனைக்கு ₹5, சிறப்பு தரிசனத்துக்கு ₹20, பால்குடம் எடுப்பதற்கு ₹5, பிள்ளை தத்து கொடுத்தல் ₹50, அபிஷேகத்திற்கு ₹100, காதுகுத்தி கொள்வதற்கு ₹25 என ஒவ்வொன்றுக்கும் அங்குள்ள விளம்பர பலகையில் எழுதி வைக்கப்பட்டுள்ள நிலையில் திருமணத்திற்கு மட்டும் எந்த கட்டணத் தொகையும் எழுதாமல் விட்டிருப்பதாகவும் அதை பயன்படுத்தி கொண்டு ₹3,500 வரை திருமண வீட்டாரிடம் வசூலிப்பதாகவும் புதுக்கோட்டை ரமேஷ் என்பவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். அந்த வீடியோவானது கடந்த 2 நாட்களாக வைரலாகி வந்து கொண்டிருக்கிறது. இந்த பதிவை பதிவேற்றம் செய்திருந்த புதுக்கோட்டை சேர்ந்த தரணி ரமேஷ் இது பற்றி கூறுகையில், புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியத்திற்கு உட்பட்ட குமரமலை என்கிற முருகன் கோயிலில் என்னுடைய ஒருவனை வீட்டு திருமணத்திற்கு அழைக்கப்பட்டு சென்றிருந்தேன். அன்றைய தினம் நல்ல முகூர்த்தம் என்பதால் வந்து கிட்டத்தட்ட அந்த கோயிலில் 25-30 மணமக்கள் தங்களுடைய இல்லற வாழ்க்கையை முருகன் முன்னிலையிலே துவங்குவதற்கான அந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்படி நடக்கிற பொழுது மனைவிட்டார் அத்தனை பேருடைய மனைவிட்டார் மகிழ்ச்சியிலே தெளித்திருந்தாலும் ஜாடமடையா அந்த கோயில் குருக்களை வசைபாடி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் எந்த திருமணத்திலே கலந்து கொள்ள போயிருந்தோனோ அந்த வீட்டு மனைவிட்டாரோ அந்த கோயில் குருக்களை ஜாடமடையா திட்டிட்டு இருந்தாங்க. நான் அந்த மனைவிட்டார்கிட்ட போயிட்டு ஏன் என்ன குருக்களை திட்டிகிட்டு இருக்கீங்க என்னன்னு கேட்குற பொழுது, இங்கே திருமண கட்டணமாக கோயிலில் வசூலிக்க வேண்டியது வெறும் ₹200 தான். ஆனால் இந்த கோயில் குருக்கள் ஒவ்வொரு மனைவிட்டாரிடமும் ₹3,500 திருமண கட்டணமாக வசூலித்து விட்டார் என்று தங்களுடைய ஆதங்கத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ₹200 கட்டணம் எங்கே இருக்கிறது, ₹3,500 கட்டணம் எங்கே இருக்கிறது என்று நான் யோசித்து அந்த கோயில் குருக்களிடம் கேட்கலாம் என்று அந்த கோயில் குருக்களுக்கு உதவியாளாக இருக்கக்கூடிய அந்த நபரை அழைத்து திருமண கட்டணமாக அந்த கோயிலிலே எவ்வளவு வசூலிக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னது ₹3,500 நாங்கள் வசூலிக்கிறோம் என்று சொன்னார். அந்த ₹3,500 நீங்கள் வந்து கட்டண ரசீது கொடுப்பீர்களா என்று கேட்கிற பொழுது நான் அது தரமாட்டோம் அப்படின்னாரு. நான் வந்து இந்த கோயிலில் வந்து திருமணத்துக்கு ₹200 கட்டணம் தானே வசூலிக்க சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது, ஏன் இவ்வளவு கூட கட்டணம் வசூலிக்கல என்று கேட்ட பொழுது எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் கோயில் குறுக்கிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கருவருக்குள்ளே ஓடி முடிந்து கொண்டார். நான் கருவருக்கு வெளியில் நின்று கோயில் குறுக்கிற இதை பற்றிய விவரங்களை கேட்போம் என்று அழைத்த பொழுது அவர் வெளியிலே வர மறுத்துவிட்டார். நான் அந்த கோயிலில் அந்த கோயில் சேவைகளுக்கு செய்யக்கூடிய அந்த கட்டணங்களை குறிப்பிடுகிற பெயர் பலகையை அந்த விலைப்பட்டியல் பலகையை நான் போய் பார்க்கிற பொழுது காதுகுத்துக்கு இவ்வளவு என்றும் அந்த காதுகுத்து போன்ற மற்ற நிகழ்ச்சிகள் அந்த பூஜை செய்வதற்கு இவ்வளவு என்றும் அது மாதிரி அங்கப்பிரச்சனை செய்ய இவ்வளவு என்றும் எழுதி போட்டிருந்தார்கள். அதற்கெல்லாம் விலைப்புள்ளியை எழுதியிருந்தார்கள். ஆனால் அந்த திருமணம் என்கிற இடத்துல மட்டும் விடுபட்டிருந்தது, எந்த கட்டணமும் எழுதவில்லை. இதை நான் ஒரு இடத்துல ஏன் இதை நான் வந்து குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், பிரியத்தை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு கிளை அதன் தலைவர் அண்ணாமலை போன்றவர்கள், எச் ராஜா போன்றவர்கள், இன்னும் வந்து சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்து அறநிலையத்துறை என்று தமிழ்நாட்டிலே இருக்கவே கூடாது, கோயில்களை எல்லாம் அந்தந்த கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய குருக்களிடம் கொடுக்க வேண்டும் என்று பத்திரிகைகளிலே ஊடகங்களே பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.
குமரமலை என்கிற ஒரு சிறிய கோயில், அந்த கோயிலிலே ஒரு முகூர்த்த நாள் அன்றைக்கு மட்டுமே அங்கே குருக்களாக இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனர் முறைகேடாக சம்பாதித்தது ஒரு முகூர்த்த நாளில் மட்டும் 100,000 ரூபாய். இப்படி இருக்கிற பொழுது இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய இந்து அறநிலையத்துறை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை போன்றவர்கள், எச்சராஜா போன்றவர்கள் இப்படி கோயிலிலே தாண்டோண்டித்தனமாக கொள்ளையடிக்கலாம் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் அவர்கள் கோயில் இந்து அறநிலையத்துறை இருக்கக்கூடாது என்றும் கோயில்களை அந்தந்த குருக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கூவிக்கொண்டே தெரிகிறார்கள். இதை நான் இந்த மக்கள் மத்தியிலே நான் கண்ணார கண்டதை எடுத்து சொல்லி இந்து அறநிலையத்துறை ஒன்று மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு கோயில்கள் குருக்கனுடைய கொள்ளைக்கூடாரமாக மாறிவிடும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது குறித்து சம்பந்தப்பட்ட கோயில் குருக்களான வைரவமூர்த்தியிடம் கேட்டபோது அவர் 25ஆம் தேதி நடந்தது, 3 திருமணங்கள் தான் என்று மறுத்து கூறுகிறார். மேலும் அவர் கூறுகையில் கோயில் பெரிய திருவப்பொருளே அடங்கி 7 கல்யாணம் நடந்தது. பெரிய கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம கோயில் நடந்தது 3 கல்யாணம். 3 கல்யாணம் முறைப்படி நடக்கும், ரிஜிஸ்டர் இருந்தால் தான் பண்ணுவோம். ரிஜிஸ்டர் இல்லாமல் பண்ணால் யாராவது கால் புணர்ச்சியில் யாராவது கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணால் நமக்கு அது பண்ண முடியாது. அந்த கால் புணர்ச்சியில் நம்மளை 30 கல்யாணம் 5000 3000 கேட்குறாரு, 5000 கேட்குறாருன்னு எதையாவது சொல்லி விடுறதா. இது நம்ம அதெல்லாம் கேட்கவும் இல்லை, நடக்கவும் இல்லை, அது யாருன்னு நான் பார்க்கவும் இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்க வந்தேன், அவங்களாம் வந்தது இவங்க மாதிரி பத்திரிக்கை வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியாது அது மாதிரி போட்டிருக்காங்க. யாரோ கால் புணர்ச்சியில் போடுறது நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்புறம் கல்யாணம் நடக்கவும் இல்லை கோயிலில். இயல்பாக கல்யாணத்துக்கு எவ்வளவு சார்ஜ்? எல்லாம் வந்து 1250 ரசீது கொடுத்துருவோம். எங்களுக்கு ஏதாவது தட்சணை கொடுத்தா வாங்கிக்கும். இதுதான் நடக்கிறது. 1250 MR ரசி கொடுப்பாங்க. என்னென்ன கோயில் 250 சீட்டு, 1250 சீட்டு 15 பதியில் அவங்க அர்ச்சனை பண்ணி கல்யாணத்துக்கு போகிறது உண்டு. எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஓமம் வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தா தட்சணை கொடுப்பாங்க வாங்கி. அது கணக்கெல்லாம் என்ன கொடுத்தாலும் தான் வாங்கிக்கலாம். இது எதுவும் சீட்டெல்லாம் கட்டாயம்லாம் கிடையாது. போர்டில் எழுதாமல் இருக்காது, போர்டில் எழுதலை. அந்த மலையில் விட்டு போச்சு, அதனால் எழுதலை. 250 நம்ம எழுதி போட்டுருவாங்க. அது எப்போதுமே வருஷம் மலையில் இருக்குது, கோயில் காட்டுக்குள்ளே இருக்குது, அது தோல் உறிஞ்சது எழுதாமல் விட்டுருக்காங்க. இனிமேல் எழுதுனா ஆள் கொடுங்க. இல்லை மற்றதெல்லாம் எழுதி அதை மட்டும் பிளாங்காக விட்டுருக்கல. அதுக்கு ஆஃபீஸில் தான் கேட்கும். அது நம்மளோட ஒன்றும் தெரியலாம், கேட்டுக்கிட்டு வேணா சொல்கிறேன். ஆஃபீஸில் தான் கேட்டுக்கிட்டு சொல்லுவேன். மற்ற உதவியாளர் சம்பளம், அந்த உதவியாளர் எங்களுக்கு சம்பளம் வந்து 1250 மாத சம்பளம். நாங்கள் 3 பேர் பார்க்குறோம். ஆளுக்கு 10-10 நாள், மொதல் 10 நாள் கொடுத்த வருப்பார், நான் கடைசி 10 நாள் நான் இருப்பேன். இங்கிலீஷ் தேதி 3 பேருக்கு இல்லை, 3 பேருக்கு ஆளுக்கு 10-10 நாளாக பார்க்குறோம். சூழல் முறையில் பார்த்துக்கிறோம். ஆளுக்கு 10-10 நாள் அர்ச்சனை மட்டும் அவ்வாட. அதுக்கு எதுவும் யாருக்கும் காசு கொடுக்க வேண்டாம். 1250 விஏஓ சர்டிஃபிகேட்டு பதிவு பண்ணி கல்யாணம் பண்ணால் 1250. அதுவும் இல்லாமல் ரொம்ப பேர் வாசலே இருந்து தாலி அடிக்க போகிறவங்களும் நிறையா பேர் உண்டு. கூட்டமாக இருக்குது ஜாமீன் வாசலில் கட்டி, அதுக்கு யாரும் கேட்கவும் முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. சின்ன பிள்ளையெல்லாம் வந்து கூட இங்கே கீழே பிள்ளையாக இருக்குது, கோயில் வாசலே வச்சு கட்டி போகிறாங்க, கீழே வச்சு. அதுவும் நம்ம சொல்ல முடியாது. கூட்டத்தில் யார் வர்றா யார் போகிறா எதுவும் நம்ம சொல்லவும் முடியாது. நம்ம உள்ளே இருக்கையில் நம்ம நாலேஜுக்கு வந்தால் கேட்டால் சொல்லுவோம். எனக்கு கேட்டால் தான் சாமி கல்யாணம் பண்ணணும்னு கேட்டு உட்காந்து அப்பா அம்மா வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் உட்காந்து கல்யாணம் பண்ணி வைப்போம். ரிஜிஸ்டர் இல்லாமல் நாங்கள் கல்யாணம் பண்ணுறதில்ல. ஆனால் நிறைய பேர் அவங்களா கல்யாணம் கொடுப்பாலும் அது நமக்கு தெரியறதும் இல்லை. அவங்க வந்து இங்கே நீங்கள் உங்கள்கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு போயிடுவாங்க. அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கொண்டு போவாங்க. போகிறாங்க சாமி கொண்டு தான் போகிறது தெரியும். பார்த்தா அம்பாட்டு மாலையை போட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம அதை சொல்லவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இது மாதிரி நிறையா கல்யாணம் நடக்குது. இல்லை அதுக்கு நீங்கள் மறுப்பு எதுவும் தெரிவிக்க, நம்ம மறுப்பு தெரிவிக்க முடியாது. நம்ம போய் எப்படி தெரியும்? அம்பாட்டு அர்ச்சனை பண்ணி தாலி விட்டு போயிடும். வாசலில் நின்றுட்டு நம்ம கோயிலுக்குள்ள வந்து அர்ச்சனை பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். வாசலேருந்து அர்ச்சனை பண்ணி அவனா அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கையில் உள்ள வந்து வெளியே வரதுலையும் தாலி விட்டுருவாங்க. ஒன்றும் சொல்ல முடியாது, அப்படியே பெறுவார். அது மாதிரி நடக்குது. நடந்த இந்த சம்பவங்கள் குறித்து இந்து அறநிலையத்துறையின் மாவட்ட அதிகாரியான நிர்வாக அலுவலரின் கவனத்திற்கு கொண்டு சென்றபோது இது பற்றி பல முனைகளில் இருந்தும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறோம். தவறு இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை இருக்கும் என்று தெரிவித்தார். கோவில்கள் கூடாது என்பதல்ல, கோவில்கள் கொள்ளையர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்றொரு திரைப்பட வசனம் உள்ளது. அந்த வசனம் தமிழக அளவில் பிரபலமடைந்து இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அந்த வசனத்தை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. புதுகை தந்தி இதழின் காட்சி ஊடக பிரிவான தெருவிளையாடல் செய்தி சேனலுக்காக ஒளிப்பதிவாளர் ராமச்சந்திரன் உதவியுடன் மாமு கண்ணன்.